நான் போயிட்டு வரேன்மா. பூஜா நான் போயிட்டு வரேன். பூஜா ஹலோ. இதெல்லாம் பழைய சீன். நீ எவ்வளவு கத்தினாலும் அவ வெளியில வர மாட்டா. ஒழுங்கா வேலைக்கு போக பாரு. முறைக்காதடா போ. Let's welcome Mrs. Urvasi. Urvasi madam vandanga. Okay, kai tattunga. Ella nalla kai tattunga. Kai tattunga. Come on. சார் ரெடியா சார், ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலி ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இந்தியாவிலேயே, ஏன் உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக காதலர்களை அவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஒன்று சேர்த்து வைக்கும் மிக வித்தியாசமான, அதைவிட மிக மிக அவசியமான நிகழ்ச்சிதான் என் இனிய பொன்னிலாவே என்ற இந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மளை பாக்குறதுக்காக ஒரு காதல் ஜோடி வந்திருக்காங்க. அவங்க காதல என்ன பிரச்சனைனு கேப்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க காதல என்ன பிரச்சனை? நானும் இவரும் 3 வருஷமா லவ் பண்றோம். அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். அவர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. அவர் இல்லைன்னா உசரியே விட்டுருவேன் மேடம். நீ அழுவாதம்மா. நம்ம வாழ்றத அவங்களால தடுக்க முடியும். நம்ம சாவறத அவங்களால தடுக்க முடியாது. நீ அழுவாதம்மா. நீங்க அழறது என்னால பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்களா நேர்களே, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, எவ்வளவு தீவிரமா காதலிக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேர் பெற்றோர்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும் அவங்களே கேப்போம். முதல்ல இந்த பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. நான் வரல சார். ஏயா சார், நீங்க கோமதிக்கு அப்பாவை நடிக்க சொன்னீங்க. நான் நடிக்க சம்மதிச்சேன். ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் சார். இப்ப இங்க நான் அப்பாவை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா அப்புறம் லைஃப் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்டா நடிக்கிற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சார். நான் வரல சார். கொன்றுவன தெரியும். காக்கா கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு பாட்டி பட்ட வேதனையை விட நரி கிட்ட வரைய பறி கொடுத்துட்டு அந்த கருப்பு அண்டங்காக்கா பட்ட வேதனை உங்களுக்கு புரியுமாயா? தான் காதலிச்ச பொண்ணை மத்தவனுக்கு பறி கொடுத்து தவிக்கிற தமிழ்நாட்டோட ஒவ்வொரு இளைஞனுக்கு தான் அதெல்லாம் தெரியும். யோ, அவ ஏதோ ஓடிட்டு இருக்கா. உள்ள போயா. யோ, தேட வேண்டியா. போயா போயா உள்ள போயா. ஹலோ ஹலோ, நீங்க அந்த பொண்ணோட அப்பா எப்படி உட்காருங்க? அப்படியே டப்பு நோட்டி உட்காந்துட்டீங்க. எப்படி வாங்க சார், இப்படி வாங்க உட்காருங்க. சொல்லுங்க சார். ஏமாத்தி கள்ள காதல் பண்ணிட்டு வேற ஒருத்தரை இழுத்துட்டு ஓடுறத உங்க வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? ஒத்துப்பாருனா சொல்லுங்க, நானும் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் நெளிச்சு வேணா சொல்லுங்க மேடம். பொண்ணை பெற்றவர் இல்லையா, வலி வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நல்லா பண்ணமா மேடம். இந்த ப்ரோக்ராம் நல்லா வரதுக்காக கிளிசரின் போடாம கூட அழுவுறீங்க. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். கடுப்பேத்ததையா? என் வீட்டுக்காரர் ஃபாரின் போயிருக்கிறார், அதனால தப்பிச்சேன். இல்லனா எங்க இது என்ன ஆயிருக்கும்? இந்த நிகழ்ச்சி அவர் பாத்துருந்தாருன்னா பா, இந்த மைக்கெல்லாம் எடுங்கப்பா. இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் வணக்கம். மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. முதல்ல பொண்ணோட அம்மாவை கேட்போம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்தாவே ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா தெரியறீங்க. இந்த பையனை காதலிக்க கூடாதுன்னு எந்த காரணத்தினால நீங்க எதிர்க்கிறீங்க? எது உங்களை தடுக்குது? அவன் எந்த ஊர் என்ன ஜாதினே தெரியாது. ஊர் பேர் தெரியாது. இந்த புறமக்கு எப்படி விட என் பொண்ணு தரது? ஜாதி ஜாதி ஜாதி. நீங்க சமீபத்துல எஸ்எம்எஸ் படம் பாத்தீங்களா? அந்த படத்துல என் பையன் ஜீவா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான் ஜாதி விட்டு. நானே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி ஜீவா கூட இன்னொரு படம் நடிக்கிறேன், ஆர்யா கூட ஒரு படம் நடிக்கிறேன், விஜய் சேதுபதி கூட ஒரு படம் நடிக்கிறேன். ஏன் பவர் ஸ்டாருக்காக பொண்ணு கேட்டா? உங்களை பத்தியே பெருமையா பேசுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப ஜாதி தான் உங்களை தடுக்குது இல்லம்மா? ரைட். ஏமா இந்த பொண்ணுக்கு என்ன குறை சொல்லுங்க? அவகிட்ட எது இல்லையே, நீங்க பெட்டரா வேற ஒரு பொண்ணை பாக்குறீங்க. நல்ல சீர் செய்த இடமா பாப்ப மேடம். என் பையனுக்கு காரு பங்களா வீடு வசதி தோட்ட தோறவனு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சனியா சனியா, எப்படி பேச வேண்டிய டயலாக எவ்வளவு எழுத்து பேசுறா பாரு. பாத்தீங்களா, வரதட்சணை கேக்குறாங்க உங்க முன்னாடியே. வரதட்சணை கேக்குறது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? தப்பு மாது சட்டப்படி தப்பு. உங்களை புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. உள்ள இல்ல, புடிச்சு போட்டு போறேன். சமாதானமா போயிடலாண்டி. நம்ம பிள்ளைக்காக தான் வாழறோம், ஊருக்காக வாழறோம். சமாதானமா போயிடலாண்டி. ஒத்துக்கடி ஒத்துக்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம், சொந்தக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னீங்க. எப்படிமா உங்களுக்கு ஓகே தானே? என் பொண்ணு சந்தோஷம் தாமா, என் சந்தோஷமோ? ரெண்டு குடும்பங்களும் பேசி தீர்த்துட்டாவே எல்லாமே சரியா போயிடும். வாங்கப்பா மாலை எடுத்துட்டு வாங்க.
இந்த எபிசோடு சென்டிமெண்டா இருக்கணும் காத்து. வழக்கமான ஒரு காதல் திருமணம் இல்ல இது. இந்த பொண்ணுக்கு பையனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நல்ல மனசுல உங்களுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. என்னப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மேடம். சொல்லுப்பா. அவங்கள லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொன்னீங்க மேடம். ஆனால் இப்போது உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். எனக்காக அவங்கக்கிட்ட பேசி எப்படியாவது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு மேடம். ஏய் நிஜமாக சொல்கிறியாப்பா? ஆமாம் மேடம். அவங்கள நான் கண்களுக்காவது வச்சு காப்பாற்றுறேன் மேடம். என்னால் முடியும் மேடம். ஐயோ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டே பாரு. இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணதுக்கு இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. என்னம்மா சொல்கிறே நீ? அவருக்கு என்னை வச்சு காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா எனக்கு ஓகே மேடம். போ, பெரிய வார்த்தையாக சொல்லிட்டேன். அங்கே போய் நிலப்பா. ஏய் கார்த்தி பில்லா வாங்கப்பா, ஒரிஜினல் கல்யாணத்தை பாருங்க. எல்லாம் டுபாக்கூர் கல்யாணமா பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. வாங்க. இந்த புண்ணியத்துல எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். நினைச்சு போட்டேன். உனக்கு எதனா அறிவுக்குதாயா? இவன் அப்பனா செலக்ட் பண்ணதுனால மத்தவங்க சனி ஞாயிறு லீவ்னு ஊருக்கு அனுப்பிச்சேன். இப்ப வந்து வாய்ஸ் ஏறல அது சேரலன்ற இதுல உன் வெட்டி உதாடு வேற. லைவ் ஷோ போனோம், நீ எல்லாம் ஒரு டைரக்டர். ஐயோ தம்பி தம்பி அசிங்கமா பேசாதீங்க, நீங்க கவலையே படாதீங்க. பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம், அதுல கமலஹாசன் சென்னை வாசி. அவருக்கு இந்த புராண டைலாக் எல்லாம் வரல. ஆனா அந்த டைரக்டர் என்ன பண்ணாரு, இவ்வளவு பபிள் கம்ப வாயில போட்டு நீங்க மென்னுட்டே இருங்க நான் டப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அது மக்களுக்கு புரிஞ்சா இல்லையா? அதே மாதிரி இவன் ஏதாவது பேஸ்ட் போட்டோம், நாம டப் பண்ணிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு டைரக்டர் அது இது நீங்களும் இது வந்து ரொம்ப சோகமா ஆயிடணும் இல்லம்மா. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பல பல நெக்லஸ் பட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. கோந்தராஜ் இங்க வாப்பா, இதெல்லாம் ஏன் போட்டு விடுறீங்க? ரொம்ப ஓவரா இருக்கு இந்த நெக்லஸ். கைட்டு வாப்பா, வந்து சீக்கிரம் வாங்கு. பத்திரமா வை, அப்புறம் நான் கேட்பேன். இந்த பொண்ணை 4 வருஷமா நான் லவ் பண்றேன், எங்க அப்பா ஒத்துக்க மாட்டுறாரு. நீங்க தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். எவ்வளவு நேரம்ப்பா படிப்ப? நீ காலையில 7 மணில இருந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை படிச்சுக்கிறேன். வணக்கம். டாப் டிவியின் அஞ்சலை ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. மீண்டும் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். கட் பண்ணுங்கப்பா. மேடம் சார் 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 கட் பண்ணுங்க சார். என்ன ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள பிரேக் விடுங்க. இந்த பாரியா, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எனக்கு பேமெண்ட் மட்டும் ஏற்றி தரவே இல்லை. உங்க எம்டி காலையில ப்ரோக்ராம் தொடங்கும் போது வராரு, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுறாரு. இப்ப பாருங்க, வந்து குட் பண்ணு சொல்லிட்டு ஓடுறாரு பாருங்க. பின்னாடியே போறதா பிடிக்க முடியும். மேடம் ப்ரோக்ராம் கண்டிப்பா பண்ணுங்க மேடம், கண்டிப்பா நானே பேமெண்ட் ஏத்தி வாங்கி தரேன். ஏமா வாங்கி கொடுத்துட்டாலும் வாங்க வாங்க சார், போங்க சார். என்னப்பா நீ நினைச்சா ஸ்டார்ட் பண்ண சொல்ற, நீ நினைச்சா கட் பண்ண சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க சார்? ப்ளீஸ் சார் போங்க சார். நீ செலக்ட் பண்ணிய பொம்பள வாய்ஸ்ல பேசுற ஒரு ஆம்பளைய அவந்து. ஹலோ கார்த்திக். ஹாய் சார். வணக்கம். வணக்கம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரியா தெரியுது. கார்த்திக் நான் உங்ககிட்ட ஒன்ன சொல்லணும். அங்கிள் நான் சொல்றது ஒரு 10 மினிட்ஸ் கேளுங்க அங்கிள். நீ பேசதல நான் கேக்கணுமா? ஏன் கோமா பேசுறீங்க? இவ்ளோ நாளா உங்களை புரிஞ்சிக்காம அலைய விட்டது என் தப்புதான். ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, எங்க வீட்ல எங்க அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு.
உங்க அப்பா அம்மா பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வரமா? சார் சார், அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழுதா கூட உங்க மனசு இறங்கலையா சார்? எவ்வளவு அழுதாலும் ஒத்துக்க முடியாது. கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஜிஜி, கிட்ட வராத, போ போ, கிட்ட வராத, கிட்ட வராத, போ போ, கிட்ட வராத, போ. ஏன் கார்த்திக், என்ன உனக்கு பிடிக்கல? ஏன் அங்கிள் இப்படி வெறுக்கறீங்க? என்ன ஏன் வெறுக்கற? உன் மூஞ்சிய டெய்லி கண்ணாடியில பாக்கறது இல்ல? சரி, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஐ லவ் யூ கார்த்திக். யோ சீஃபு, ஷோ செம்ம சூடா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் பல்ஸ் எகிற மாதிரி முடியவே முடியாதுன்னு ஒரு பஞ்சடி. முடியாது முடியாது, தலைகீழ என்னால முடியாது. ஹலோ சார். சார், நான் திவ்யாவோட ஃப்ரெண்ட் சார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறோம். திவ்யாவுக்கு உங்களை தெரியுமாமே, அதான் அவள் உங்களை பார்க்க சொன்னான். நீங்கள் லவ்வை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கல்ல சார்? நாங்களும் லவ்வர்ஸ் தான். நீங்கள் தான் எங்கள் ரெண்டு பேரையும் இந்த ப்ரோக்ராம் மூலமாக சேர்த்து வைக்கணும் சார். நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறோம் சார். ஆனால் வீட்டில் ரொம்ப ஆப்போசிட் சார். நீங்கள் தான் சார் சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ் சார், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். வாங்க. ஐயோ, நம்ம அப்படியே பேசுவோம். நம்ம 25வது ஷோவுக்கு இளங்கோ பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும், தமிழ்நாடு மொத்தம் அதிரபோது. ஷோவை சூப்பரா பண்ணிரணும் தம்பி. ஆமா மேடம், நல்ல சூப்பரா பண்ணலாம் மேடம். மேடம் போன். தம்பி, ஒரு முக்கியமான போன், இது வந்துறேன். ஓகே மேடம். என் இனிய பொன்னிலாவே புரோகிராமோட ப்ரொடியூசர் பேசுறேன் சார். எங்களோட 25வது ப்ரோக்ராம்காக இளங்கோ சார் பையனும் சமுத்திரக்கனி பொண்ணும் வராங்க சார். இந்த ப்ரோக்ராம் பண்ணால் விளம்பரம் மூலமாக எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் சார். நீங்கள் ஐயாவோட பிஏ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் பண்ணால் தப்பாயிடும். கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அதுலேயும் அந்த சமுத்திரக்கணி இருக்கானே, போன எலெக்ஷனில் கள்ள ஓட்டு போடும்போது அதை தட்டி கேட்ட மூணு அதிகாரியை பூத்துலேயே வச்சு வெட்டினான். இவனாவது பேருக்கு தான் ரவுடி. இந்த இளங்கோ பிறந்ததுலேருந்தே ரவுடி. ஜாதி சங்க தலைவர்ன்ற பேரில் கலவரத்தை ஏற்படுத்தி ஊரில் 13 பேரை ஓட ஓட விரட்டி வெட்டினான். இது வரைக்கும் மொத்தம் 48 பேரை மட்டை பண்ணியிருக்கான். இன்னும் ரெண்டு பேரை வெட்டிட்டு பொன் விழா வேற எடுக்க போறானா? அதுக்கு நீங்களும் நானும் ஆளாயிட போறோம். வேணாம் மேடம், அவங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஒத்துக்கலன்னா போகட்டும். எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ண போறோம்? இந்த ப்ரோக்ராம் மூலமா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். ஆனா பாவம் இந்த கார்த்திக் பில்லா, அவங்கள தான் வெட்டுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணலன்னா நம்ம அவங்கள வெட்டுவோம்?